நியூ செவன் தமிழ் செய்தி தொலைக்காட்சியினுடைய ஒரு பெருமைமிகு முன்னெடுப்பு இந்த எஜி எக்ஸ்போ 2022. இந்த விழாவினுடைய இரண்டாம் கட்ட இரண்டாம் நாள் நிகழ்வுகளை தனது பிஸி ஷெட்யூலிலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு தூரம் வந்து இந்த விழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை உங்கள் பரத்த கரைகளோடு வருக வருக என வரவேற்கிறேன். நேற்றைய நிகழ்வு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது முதல் முறையாக செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் இது போன்ற ஒரு கல்வி விழிப்புணர்வு நிகழ்வை முன்னெடுப்பது இதுவே முதல் முறை. இந்த முதல் முறை நிகழ்வுக்கும் இந்த இரு பெரு சான்றோர் பெருமக்கள் வந்து இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதால் அதை ஒரு நல் ஒத்திசைவாக நாங்கள் கருதி அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இது போன்ற எஜி எக்ஸ்போக்களை தொடர்ச்சியாக நடத்துவோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் ஒரு உறுதியாக தெரிவித்து, அதேபோன்று நியூ செவன் தமிழுக்கும் தனக்குமான பந்தத்தை பல ஆண்டுகளாக தொடர்ந்து, அது நியூ செவன் தமிழ் எந்த முன்னெடுப்பாக இருந்தாலும், பக்தியாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த முன்னெடுப்பாக இருந்தாலும், தனது நேரத்தை ஒதுக்கி எங்களோடு வந்து பயணித்து எங்களுக்கான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய எழுத்தாளர், பேச்சாளர், இப்படி பல அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர், முனைவர், நான் உங்களுக்கு யாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, ஐயா திரு ஞானசம்பந்தன் அவர்களை உங்கள் பரத்த கரவைகளோடு வருக வருக என வரவேற்கிறேன். நேற்றைக்கு கூட நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, இன்றைக்கி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதனால் ஒரு ப்ரொஃபஸர் இங்கே இருக்கிறது இன்னமும் ஏற்புடைய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே போன்று எங்களுடைய கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் எங்களோடு பல உரையாடல்கள் நிகழ்த்தி எங்களுக்கு பல ஆலோசனை வழங்கக்கூடிய கடல்சார் ஆராய்ச்சி கல்வி ஆலோசகர் திரு கலைமணி அவர்களையும், எங்களுடைய பெருமைமிகு டைட்டில் ஸ்பான்சர்ஸ், கோ ஸ்பான்சர்ஸ், பவர்டு பை என இந்த எஜி எக்ஸ்போவை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்ட உதவிய விளம்பரதாரர்கள் அனைவருக்கும், அதே போன்று சிங்காநல்லூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கார்த்திக் அவர்கள் நேற்றைக்கும் வந்திருந்தார், இன்றைக்கும் வந்து எங்களுக்கு அவரது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வை முறைப்படி தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.